எண்ணெய் அதிகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முட்டை என்றாலே நாம் அனைவருக்கும் பிடிக்கும் ஒரு உணவுப் பொருள். முட்டையை குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுபோல் முட்டை அதிகமாக சாப்பிட்றதுனால சில பக்க விளைவுகள் ஏற்படும். அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முட்டையில் புரோட்டீன், விட்டமின்கள், அமினோ அமிலங்கள், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. இதிலேயே புரோட்டீன் வந்து முட்டையில் அதிகமாக இருக்குது. அதுபோல் மற்ற எந்த உணவுப் பொருட்களிலும் இல்லாத கோலைன் என்ற ப்ராப்பர்ட்டி முட்டையில் நிறையா இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் சாப்பிட்ணும். அளவுக்கு அதிகமாக முட்டை சாப்பிட்றத முதல்ல தவிர்க்கணும். முட்டையோட தீமைகள் அப்படின்னு சொன்னால், ஒரு முட்டையில் 186 மில்லிகிராம் அளவு கொழுப்பு சத்து இருக்குது. இது தினசரி பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகம். அதனால் தினசரி முட்டைகள் சாப்பிடுவது அல்லது தொடர்ந்து முட்டைகளை சாப்பிடுவது உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை அதிகரிக்கும். நீங்கள் தினமும் அதிகளவு முட்டை சாப்பிட்டா இதில் உள்ள கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகளாக மாறி இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுத்தும். அதுபோல் இதய நோய் உள்ளவங்க முட்டை சாப்பிடுவதை தவிர்க்கணும். அதே போல் நீரிழிவு நோய் பிரச்சனை உள்ளவங்க முட்டை சாப்பிடுவதை தவிர்க்கணும். காரணம் என்னென்னா, அதிகளவு முட்டை சாப்பிடும் பொழுது உயர் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதிகளவு முட்டை சாப்பிட்றதுனால சில பேருக்கு வாயு பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த வாயு அதிகமாகி எலும்புகளில் சேர்ந்துடும். எலும்புகளில் வாயு சேர சேர வலி அதிகரிச்சுட்டே இருக்கும். அதிகளவு முட்டை சாப்பிடும் பொழுது சில பேருக்கு முடக்குவாதத்தை ஏற்படுத்தும். அதனால் அதிகமாக முட்டை சாப்பிட்றத தவிர்க்கணும். இன்னும் அதிகளவு முட்டை சாப்பிடும் பொழுது வேறு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னா, குடலில் செரிமான அமைப்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாக காரணமாக இருக்கும். சில பேருக்கு வயிற்று உப்புசம் போன்ற செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க அதிகளவு முட்டை சாப்பிட்றத தவிர்க்கணும். முட்டையில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது இரத்த நாளங்களில் போய் சேர்ந்து இதய அடைப்பை ஏற்படுத்தும். அதிகமாக முட்டை சாப்பிட்றது உடலில் இருக்கக்கூடிய புரொஜெஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்கும். இதனால் சூட்டுக்கட்டி அல்லது முகப்பொருட்கள் ஏற்பட வழிவகுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் மற்றும் வயதானவங்கள் இரவு நேரங்களில் முட்டை சாப்பிட்றதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் சாப்பிட்ணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. நாளைக்கு 4 அல்லது 5 முட்டைகள்லாம் சாப்பிட்றது நமக்கு உடல்நல பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தினமும் அதிகமான முட்டைகள் சாப்பிட்றதுனால என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததை ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.